உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே டிஜே சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீண்ட இடைவெளிக்கு பின்பாக இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களை தனிப்பட்ட முறையில் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பமான நேரத்தில் தெளிவையும், பயந்த நேரத்தில் ஒரு தைரியத்தையும், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய அற்புதங்களையும் இந்த சேனல் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனுக்கு அதற்காக நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்காய் தினமும் உங்கள் ஜெபத்திலே 2 நிமிடமாவது இந்த சேனலை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சேனல் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே 1.5 கோடி பேருக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறது. இதற்கென்று பல முழு நேர வேலையாட்கள் இதற்கென்று வேலை செய்கிறார்கள். இரவும் பகலும் இந்த வார்த்தையை கொண்டு செல்வதற்காக அவர்கள் அலுவலகங்கள் வேலை செய்கிறார்கள். பல லட்சங்கள் இதற்கென்று விதைக்கப்படுகிறது. இவைகளுக்கு பின்பாகத்தான் இந்த வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வருகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் இதன் தேவைகளையெல்லாம் தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வேதத்திலே 2 ராஜாக்கள் 7 அதிகாரத்திலே சமாரியாவிலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தபோது, எதிரிகள் நாட்டை சூழ்ந்து கொண்டிருந்த போது, ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய கோட்டைக்குள்ளாக தங்களை முடக்கி கொண்டிருந்த போது பெரிய பஞ்சம் உண்டானது. ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசுக்கு மேலாக விற்கப்பட்டது. அந்த நேரத்திலே வெளியே சத்துருக்கள் பாளையத்தை விட்டு ஓடிப்போனார்கள். தேவனுடைய பயங்கரம் நேர்ந்ததெல்லாம் ஓடிப்போனார்கள். தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டுவிட்டு போனார்கள். அப்பொழுது வெளியே புறம்பே தள்ளப்பட்டிருந்த 4 குஷ்டரோகிகள் அங்கே போன போது அங்கே இருக்க வெள்ளியையும் பொன்னையும் பார்த்து ஆளே இல்லை என்பதனாலே அவைகளை தாங்கள் எடுத்து வைத்து ஒழித்து கொண்டார்கள். தொடர்ந்து இவ்விதமாய் அவர்கள் செய்த பின்பு ஒவ்வொரு கூடாரத்திலிருந்து வெள்ளியும் பொன்னையும் கொள்ளையடித்த பின்பு உள்ளே ஒரு பெருக்கூட்ட ஜனங்கள் பசியிலும் பஞ்சத்திலும் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் சொன்ன வார்த்தை, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். அந்த 4 குஷ்டரோகிகள் 4 நற்செய்தி நூலுக்கு நிழலாக இருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்திக்கு அந்த 4 குஷ்டரோகிகள் நிழலாக இருக்கிறார். அந்த 4 பேரும் நாம் போய் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களும் வந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதை நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மீது சுமரும் என்று சொன்னார்கள். இந்த ஆசீர்வாதத்தை அந்த குஷ்டரோகிகள் கொள்ளையெடுத்தது போல பல ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இந்த சேனல் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனால் அதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது. இந்த வார்த்தையை பெற வேண்டிய ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நற்செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும். தமிழகம் முழுவதையும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு 4 பாக்ஸில் நம்ம வந்து இந்த சேனலை கொண்டு போகணும். ஒரு சேனல் ஒரு பாக்ஸில் போகிறதுக்கே குறைந்தபட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் செலவழிக்கப்படுகிறது. இது போக டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஸோ 4 பாக்ஸுன்னு போது ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய் நம்ம செலவழிக்க வேண்டியது ஒவ்வொரு மாதமும். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 5-6 கோடி பேருக்கு மேலாக இந்த செய்தியை கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது நம்ம 1 பாக்ஸில் கொண்டு செல்கிறோம். இந்த சேனல் எல்லா பாக்ஸுகளும் செட்டப் பாக்ஸுகளும் கடந்து செல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த குஷ்டரோகிகள் வந்து நல்ல ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கு என்ன முயற்சி எடுத்தார்களோ அதே போல் நீங்களும் அந்த முயற்சி எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் மாதம் 1000 ரூபாயாவது 500 ரூபாயாவது இந்த ஊழியத்துக்கு என்று விதைக்கிறேன் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் விதைப்பதற்கு உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக ஏராளமான பேர் தங்கள் பயத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் கூட ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை உலகமெங்கிலும் கொண்டு செல்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக திறந்த வாசலை கர்த்தர் திறப்பார். விதைப்பதற்கு முடிவெடுத்திருக்கிற உங்களுக்கு விதையை கர்த்தர் தருவார். விதைக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகன் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய டிஜே சேனல் நேயர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் கர்த்தாவே இந்த சேனல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறக்காக நன்றி சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய மாற்றங்களுக்காக நன்றி சொல்கிறேன். அப்பா,
பயங்கள் விலகி இருக்கிறது, வியாதிகள் நீங்கி இருக்கிறது, குறைவுகள் நிறைவாயிருக்கிறது. குழந்தை பேர் இல்லாத அனைவருக்கு குழந்தை பேருக்கான கதவுகள் திறந்திருக்கிறது. கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, பொருளாதார அற்புதங்களை செய்திருக்கிறீர். அத்தனையுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஆண்டவரே, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட இவர்கள் உமக்கு முன்பாய் நன்றி எழுதுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, ஆவிக்குரிய நன்மைகளை அறுத்த இவர்கள் சரீர நன்மைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இவர்களிடத்தில் கிரியை செய்வராக என்று நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த வேலையிலே முடிவெடுக்கிற இந்த நேரத்தில் இவர்களுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும், கயிறுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கென்று மாதந்தோறும் விதைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுக்கிற இந்த நேரத்திலே இவர்களுக்கான அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். இந்த மாதத்திற்குள்ளாக ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி அவர்கள் கேட்கட்டும். அப்பா, எஸ் லார்ட், விதைக்கிறவனுக்கு விதையை தருகிற தேவன் இவர்கள் முடிவு கேட்டார் போல ஒரு புதிய கதவை திறந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆயிரங்களாய் லட்சங்களாய் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு தங்கள் கரங்களை இணைப்பார்களாக. எத்தனையோ கோடி பேரை சந்திக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது. இந்த சிலரை கொண்டு அநேகரை ஆசீர்விக்கிற தேவன் ஆண்டவர், என்னையும் ஒரு பாத்திரமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, அந்த குஷ்டரோகி சொன்னது போல, இது நாம் மாத்திரம் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது என்பது தவறானது, மற்றவர்களுக்கும் இது கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னது போல, அந்த எண்ணத்தை எங்களுக்குள் தாரும். நாங்கள் விதைக்கும் போது இந்த தேவனுடைய செய்தி இன்னும் அநேகருக்கு கடந்து செல்லட்டும். தொடர்ந்து தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபம் முடியும் போது இவர்களுக்கான கதவுகள் திறந்திருக்கட்டும். ஆண்டவர், கொடுக்கிறவர்கள் எண்ணிக்கையின் அளவை பெருத்து பெருக வைத்து அதன் மூலமாக ராஜ்யத்திலே சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படி ஜெபிக்கிறேன். இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவின் மூலமாக சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்திருப்பதை குறித்து தொடர்ந்து ஒரு நிலைவரமான முடிவை எடுத்து தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். கர்த்தர் இன்றிலிருந்து உங்கள் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். காட் பிளஸ் யூ. மறுபடியும் நாம் சந்திப்போம். இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.